வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. இன்றைய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 8:20-21 வசனங்கள். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. நீதிமொழிகள் 8:20 நாம் ஆராய்ந்து படிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கு படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும். அப்படி என்றால் ஒரு காரியத்தை தெளிவாய் பார்க்க முடியும். அவரை சிநேகிக்கிறவர்களுக்கென்று தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மெய்ப்பொருள், மெய்ப்பொருள் என்று சொல்லும் போது நித்தியமான காரியங்கள், அநித்தியமானவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், மாயையானவைகள். தேவன் அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு ஒருபோது மாயையான காரியத்தை முன்வைக்க மாட்டார். நித்தியமானவைகளை முன்வைக்கிறார், மாறாதவைகளை முன்வைக்கிறார். அவரை சிநேகிக்கிறவர்களுக்காக தேவன் ஆசீர்வாதங்களை வைத்து வைத்திருக்கிறார். மெய்ப்பொருளை சுதந்திரிக்க வேண்டும், அது மாத்திரமல்ல களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டு. அது மாத்திரமல்ல 21 வசனம், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். எதற்காக இப்படி நடத்துகிறார்? அவரை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அப்படி என்றால் கர்த்தரை சிநேகிக்கிறவர்களுக்கென்று தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதை சுதந்தரிப்பதற்கென்று தேவன் பாதையை வைத்திருக்கிறார். தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், அதை போய் அடைவதற்கான பாதையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பாதையிலே நடந்து வா, நான் உனக்காய் காத்திருக்கிறேன் என்று அல்ல. அவரை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், அதை சுதந்திரிப்பதற்கு போடப்பட்ட பாதைகள், அதிலே அவர் நடத்தி கொண்டு செல்லுகிறார். அப்படிதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அவரை நேசிக்கிறவர்கள் அவரால் நடத்தப்படுவார்கள். அவர் அவர்களை எதிலே நடத்துவார்? நீதியின் வழியிலே நடத்துவார், நியாய பாதைகளுக்குள்ளே நடத்துவார். அநியாயம், அநீதி இவைகளை நோக்கி அவர் ஒருபோதும் கொண்டு செல்ல மாட்டார். அப்போ அநியாயமான காரியங்களும் அநீதியான காரியங்களும் நம்மில் வெளிப்படுகிறதானால் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அவரால் நடத்தப்படவில்லை. நாம் தேவனை உண்மையாய் நேசிப்போமானால் நீதியின் பாதையில தான் நடப்போம். தேவனை உண்மையாய் நேசிப்போமானால் நியாய பாதைகளுக்குள்ளே தான் நடப்போம். ஒருபோதும் பிறனுக்கு தீங்கு செய்வதோ, அவன் துணிகரமாய் பாவம் செய்வதோ, இது நம்மில் காணப்பட நாம் இடம் கொடுக்க மாட்டோம். காரணம், நாம் அவரை உண்மையாய் நேசிக்கிறபடியினாலே. நாம் உண்மையாய் நேசிக்கிறோமா? ஆண்டவரை உண்மையாய் நேசிப்போமானால் அவர் நடத்துவார். அவரால் நடத்தப்படுவது உண்மையானால் அந்த மெய்ப்பொருள் மாத்திரமல்ல களஞ்சியங்களும் நிரப்பும்படிக்கு தேவன் கிருபை செய்வார். எல்லா வானத்துக்குரிய, எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் நேசிக்கிறவர்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிறார். உண்மையா ஆண்டவர் நேசிங்க, அவரை நேசிங்க. அவரை நேசிக்கிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நேசிக்கிறவர்கள் அவரையே தேடுவார்கள். அவரை நேசிக்கிறவர்கள் அவர் மார்பில் சாய்ந்திருப்பார்கள், அவரை அண்டிக் கொள்வார்கள், அவரை பற்றி கொள்வார்கள். கர்த்தரை நேசித்து பாருங்கள்,
அவன் இங்கே வாழும் மட்டும் இங்கே வேண்டிய எல்லாவற்றையும் இருந்து ஆசீர்வதிப்பார். இங்கே நம்முடைய ஓட்டம் முடிந்த பிறகு அந்த மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு, அந்த மகிமையை சுதந்திரிக்கும்படி, அந்த நித்திய ரட்சிப்பை நாம் அடையும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவோம், கர்த்தரால் நடத்தப்படுவோம். கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை பரிசுத்த பிதாவே, உம்மை நேசிக்கிறவர்களை நீர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறீர்! உம்மை நேசிக்கிறவர்களுக்காக நீர் எவ்வளவு ஆசீர்வாதமான நன்மைகளை வைத்திருக்கிறீர்! உம்மை உண்மையாய் நேசித்து உம்மால் நடத்தப்பட்டு ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிறவளை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.